சாந்தி. அனைத்து தெய்வீக பரிவாரங்களுக்கும் இனிய காலை வணக்கம். தினம் ஓர் அவ்யக்தவாணி. இன்று 1/4/1978 பாப்தாதாவின் மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். தினம் ஓர் அவ்யக்தவாணி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன் நிரந்தர யோகிதான், நிரந்தர துணைவனாக இருக்கிறார். 1/4/1978. இன்று மாயாவை வென்ற வெற்றி ரத்தினங்களின் விசேஷமான சபையாகும். இன்றைய சபையில் பாப்தாதா எந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்? யார் தொடக்கத்திலிருந்தே இறுதி வரை பாப்தாதாவின் எப்பொழுதும் உண்மையானவர், எப்பொழுதும் தந்தையின் அடிமேல் அடியெடுத்து வைப்பவர், எப்பொழுதும் சகயோகி மற்றும் துணைவனாக இருப்பவர்களோ அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நேரமும் தந்தை மற்றும் சேவையில் மூழ்கியிருப்பவர்கள் எப்பொழுதும் உயர்ந்த மரியாதைகள் என்ற கோட்டை எண்ணத்தில் கூட தாண்டாத மரியாதா புருஷோத்தமர்கள். அந்த மாதிரியான குழந்தைகள்தான் எப்பொழுதும் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணத்தில் பல பிறவிகளாக உடன் இருப்பார்கள். யார் இப்பொழுது உன்னோடுதான் இருப்பேன், உன்னோடுதான் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு காரியத்திலும் துணையாக இருப்பேன் என்று தந்தையிடம் கொடுத்த உறுதிமொழியை கடைபிடித்து குழந்தைகள் நடக்கின்றார்களோ அந்த மாதிரி உண்மையான தந்தையும் பல ஜென்மங்களுக்கு துணைவன் வரதானத்தையும் இப்பொழுது கொடுக்கின்றார். சாகார தந்தையுடன் பல பெயர்களில் ரூபத்தில் பூஜைக்குரிய நிலையிலும் உடன் இருப்பார்கள். மேலும் பூஜாரி நிலையிலும் உடன் இருப்பார்கள். ஞானம் நிறைந்த ஆத்மா ஆவதிலும் உடன் இருப்பவர்கள், மேலும் பக்த ஆத்மா ஆவதிலும் உடன் இருப்பவர்கள். அந்த மாதிரி எப்பொழுதும் துணையாக இருக்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு அதே போல் ஆகுங்கள் என்ற வரதானம் இப்பொழுது கிடைக்கின்றது. ஒவ்வொரு மகாரதியும் தற்சமயம் பாப்தாதாவின் குணங்களில் ஞானம் மற்றும் சேவையில் சமநிலை மற்றும் துணையாக இருக்கும் நிலை எவ்வளவு இருக்கிறது என்று தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். சமநிலைதான் நெருக்கத்தை கொண்டு வரும். இப்பொழுதைய நிலை எதிர்கால நிலையில் ஒரு வினாடியின் துணையின் அனுபவம் பல ஜென்மங்களிலும் பெயர் ரூபம் சம்பந்தத்தில் துணையை அனுபவம் செய்வதற்கு காரணம் ஆகிறது. விகர்மாஜித், அதாவது பாவங்களை வென்றவர் ஆவதிலும் துணையாக இருக்கிறார். மேலும் ராஜா விகர்மன் ஆகும் நேரத்திலும் துணையாக இருக்கிறார். ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு வர்ணத்திலும் சேர்ந்தே இருப்பீர்கள். இதனுடைய வர்ணனையாகத்தான் உடன் வாழ்வோம், உடன் இறப்போம், அதாவது உடன் முன்னேறி செல்வோம், உடன் கீழே விழுவோம் என்பதாகும். ஏறும் கலை, இறங்கும் கலை, பகல் மற்றும் இரவு இரண்டிலும் நிரந்தர யோகி, நிரந்தர துணைவன் எவ்வளவு ஒருவர் இப்பொழுது சங்கம யுகத்தில் முழுமையாக பாபாவுடன் இருப்பதை கடைபிடிக்கிறாரோ அந்த அளவே
நெருக்கமான உறவினராவதிலும் சமீபத்தில் இருப்பார். உலகின் நம்பர் ஒன் உயர்ந்த ஆத்மாவிற்கும் டிராமாவில் மகத்துவம் இருக்கிறது. அந்த மாதிரி நம்பர் ஒன் ஆத்மாவுடன் எப்பொழுதும் தொடர்பு சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் மகத்துவம் ஏற்பட்டு விடுகிறது. எப்படி இன்றைய நாட்களிலும் அற்பகாலத்து பதவியை அடையும் ஆத்மாக்கள் சிலர் ஜனாதிபதி மற்றும் சிலர் பிரதம மந்திரி ஆகிறார்கள் என்றால், அவருடன் சேர்த்து அவருடைய குடும்பத்திற்கும் மகத்துவம் ஏற்பட்டு விடுகிறது. அப்படியானால் நிரந்தரமாக உயர்ந்த ஆத்மாக்களின் சம்பந்தத்தில் வரும் ஆத்மாக்களின் மகத்துவம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும்? இப்பொழுது கொஞ்சம் குழப்பம் பிரச்சனை ஏற்படட்டும். பின்பு தொடக்கத்தில் வந்த பழைய ஆத்மாக்கள் யார் எப்பொழுதும் தந்தையின் துணையின் சம்பந்தத்தை வைத்து வந்தார்களோ அவர்களுக்கு எவ்வளவு மகத்துவம் ஏற்படுகிறது என்று பாருங்கள். எப்படி பழைய பொருளுக்கு மகத்துவம் தருகிறார்கள், மதிப்பு உள்ளது என்று நினைக்கிறார்கள், அதே போல் ஆத்மாக்கள் உங்களின் மதிப்பை வர்ணனை செய்து செய்து மகிமை பாடி பாடியே தன்னையும் பாக்கியம் நிறைந்தவர்கள் என்று அனுபவம் செய்வார்கள். அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள் என்று தன்னை நினைக்கிறீர்களா? எவ்வளவு நீங்கள் தந்தையின் மகிமையை பாடுகிறீர்களோ அதன் பலனாக ஆத்மாக்கள் அந்த மாதிரியாக உங்களை மகிமை பாடுவார்கள். இப்பொழுது ஏன் மகிமை பாடுவதில்லை? இப்பொழுது சேவை செய்கிறீர்கள். ஆனால் முழுமையான பலன் கடைசியில் ஏன் கிடைக்கிறது? இப்பொழுதும் கிடைக்கிறது, ஆனால் குறைவாக. அதற்கான காரணத்தை தெரிந்திருக்கிறீர்களா? இப்பொழுது சில நேரம் தந்தையின் கூடவே தன்னையும் சில இடங்களில் கலந்து விடுகிறீர்கள். தந்தையின் மகிமையை பாடி பாடி கூடவே தன்னையும் மகிமை பாடத் தொடங்கிவிடுகிறீர்கள். மிக இனிமையான வார்த்தைகளால் கூறுகிறீர்கள், ஆனால் நான் என்ற உணர்வு இருக்கும் காரணத்தினால் மற்ற ஆத்மாக்களின் மீதான பாலனை முடிவடைந்து விடுகிறது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு எண்ணத்திலும் பாபா பாபா என்ற நினைவு இருக்க வேண்டும். இதுதான் அனைத்தையும் விட மிகப்பெரிய அதிசூட்சும தியாகமாகும். நான் என்பது முடிவடைந்து விட வேண்டும். எப்பொழுது நான் என்பது இல்லையோ அப்போது என்னுடையது என்பதும் இல்லை. என்னுடைய சுபாவம், என்னுடைய சம்ஸ்காரம், என்னுடைய இயல்பு, என்னுடைய வேலை, என்னுடைய பெயர், என்னுடைய மதிப்பு என்ற அனைத்து என்னுடையதும் தான் நான் என்பதோடு அகன்றுவிடும். நான் மற்றும் எனது என்பது முடிவடைந்தது என்றால் இதுதான் சமநிலை மற்றும் சம்பூர்ண நிலையாகும். கனவில் கூட நான் என்பது இருக்க வேண்டாம். இதைத்தான் அஸ்வமேத யாகத்தில் நான் என்ற அஸ்வத்தை அதாவது குதிரையை சுவாகா செய்வது. இதுதான் இறுதியாக போட வேண்டிய ஆகுதி ஆகும். மேலும் இதன் ஆதாரத்தில் தான் இறுதி வெற்றி முழக்கம் ஒலிக்கும். கூட்டாக இந்த கடைசி ஆகுதி போட உள்ளபூர்வமாக ஓசையை நாலாபுறங்களிலும் பரப்புங்கள். பின்பு இந்த ஐந்து தத்துவங்கள் எப்பொழுதும் அனைத்து விதமான வெற்றிகளின் மாலையை அணிவிப்பார்கள். தற்பொழுது வரையில் தத்துவமும் சேவையில் சில இடங்களில் தடையாக உள்ளது. ஆனால் சுவாகாவின் ஆகுதி அதாவது சமர்ப்பணம் கொடுப்பதினால் ஆராதனை செய்வார்கள். குசியின் வாத்தியத்தை இசைப்பார்கள். அனைத்து ஆத்மாக்களும் தங்களுடைய வெகுகாலத்து இச்சைகளை பிராப்தி செய்து கொண்டு மகிமை என்ற சலங்கை கட்டி நடனமாடுவார்கள். அப்பொழுதுதான் இறுதி பக்தியின் சம்ஸ்காரம் உள்ளடங்கிவிடும். அந்த மாதிரி பக்த ஆத்மாக்களுக்கு பக்த தன்மையின் வரதானமும் இப்பொழுதே இஷ்ட தேவ ஆத்மாக்கள் உங்கள் மூலமாக கிடைக்கும். சிலருக்கு பக்தி ஸ்வரூப ஆத்மாவின் வரதானம், சிலருக்கு ஆத்ம ஞானி ஆகுக என்ற வரதானம் கிடைக்கும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் இப்பொழுது வரம் அளிப்பவராகி வரதானம் கொடுப்பீர்கள். அனைத்து சுகங்கள் நிறைந்த ராஜ்யம் செய்பவர்களுக்கு ராஜ பதவியின் வரதானம் கொடுப்பீர்கள். காமதேனு அதாவது விருப்பங்களை நிறைவேற்றும் ஆத்மாக்களாக ஆகியிருக்கிறீர்களா? எந்த ஆத்மா என்ன கேட்கிறதோ அதை வழங்க வேண்டும். அந்த மாதிரி ஆத்மாக்களை எப்பொழுதும் நெருக்கமான மற்றும் உடன் இருப்பவர் என்று கூறுவது நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் மாவீரனாக இருக்கும், எப்பொழுதும் ஆசனதாரி மற்றும் கிரீடம் அணிந்தவர்களுக்கும் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணத்தில் உயர்ந்த தியாகம் மூலம் உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய, ஒவ்வொரு அடியிலும் பின்பற்றி நடக்கக்கூடிய, ஒவ்வொரு நேரமும் அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்பிய, அளவில்லாத பொக்கிஷத்தினால் எப்பொழுதும் நிரம்பி இருக்கக்கூடிய லட்சியம்
மற்றும் லட்சணத்தை எப்பொழுதும் முழுமையாக வைத்திருக்கும் அந்த மாதிரி சம்பூர்ண உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாதி தீதியுடன் சந்திப்பு. எதிர்காலத்திற்கான திட்டத்தை தீட்ட வேண்டும். அதற்கான கூட்டத்தை கூட்டியிருக்கிறீர்களா? என்ன திட்டம் தீட்டுவீர்கள்? என்னென்ன செய்திருக்கிறீர்களோ அதை மிக நன்றாகவே செய்திருக்கிறீர்கள். மேலும் இப்பொழுது என்ன செய்வீர்களோ அதுவும் நல்லதாகவே உள்ளது. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் மற்றும் திட்டத்திற்கும் வெற்றிக்கான ஆதாரமாக என்ன இருக்கிறது? உலகியல் முறையில் கூட எந்த ஒரு காரியத்தின் வெற்றிக்கான ஆதாரமாக என்ன இருக்கிறது? எந்த ஒரு நிகழ்ச்சியும் வெற்றிகரமாக செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் என்ன யோசிக்கிறீர்கள்? இப்பொழுது என்ன மகாநாடு நடத்தினீர்களோ அதன் வெற்றிக்கான முக்கிய ஆதாரமாக முக்கியமான நபரின் பெர்சனாலிட்டியின், அதாவது தனித்தன்மையின் ஆதாரத்தில் இருக்கிறது. எப்படிப்பட்ட பெர்சனாலிட்டி உள்ளவர் வருவாரோ அதே போல் நாலாபுறங்களிலும் செய்தி பரவும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் நிகழ்ச்சியை உருவாக்குகிறீர்களோ அப்பொழுது முக்கியமாக நாலாபுறங்களிலும் செய்தி பரவ வேண்டும் என்ற லட்சியத்தை வைத்து திட்டத்தை உருவாக்குகிறீர்கள். விசேஷமான பெர்சனாலிட்டி வந்தார் என்றால் அதன் காரணமாக நிகழ்ச்சியை பற்றிய செய்தி நாலாபுறங்களிலும் பரவும். அப்படி முக்கிய நபர்களின் பங்கேற்பே சாதனம் ஆகிவிடுகிறது. உலகியல் பெர்சனாலிட்டி உள்ளவர்கள் வெளியில் செய்தியை பரப்புவதற்கு காரணமாகிறார்கள். அதேபோல் விசேஷமாக பொறுப்பாளராகி இருக்கும் சேவாதாரிகள் உங்களுடைய தற்சமய சேவையில் பெர்சனாலிட்டி வேண்டும். பெர்சனாலிட்டி மனிதர்களை தன் பக்கம் கவர்ந்தளிக்கிறது. அதே போன்று தங்களிடம் தற்சமைத்து பெர்சனாலிட்டியாக என்ன வேண்டும்? தூய்மைதான் பெர்சனாலிட்டி ஆகும். எவ்வளவிற்கு எவ்வளவு தூய்மை இருக்குமோ அந்த அளவு தூய்மையின் பெர்சனாலிட்டி இயல்பாகவே அனைவரையும் தலைவணங்க வைக்கும். எப்படி நாடகத்திற்குள் சன்னியாசிகளின் எதிரிலும் தலைவணங்குகிறார்கள், இதுவும் தூய்மையின் பெர்சனாலிட்டியின் காரணமாகத்தான். தூய்மையின் பெர்சனாலிட்டி பெரிய பெரிய மனிதர்களையும் தலைவணங்க வைக்கும். அப்படி தற்சமயம் தூய்மையின் பெர்சனாலிட்டியின் ஆதாரத்தில் தலைவணங்குவார்கள். எப்படி அகர்பத்தியின் நறுமணம் இருக்கிறது தான் இல்லையா, அதே போல் வந்த உடனேயே தூய்மையின் நறுமணம் அனுபவம் ஏற்பட வேண்டும். எங்கு பார்த்தாலும் தூய்மையே தூய்மைதான் தென்பட வேண்டும். தற்சமயம் இதனுடைய அனுபவத்தை தான் செய்ய விரும்புகிறார்கள். இது உலகில் எங்குமே தென்படுவதில்லை. ஒருவர் எவ்வளவுதான் மகான் ஆத்மாவாக இருந்தாலும் அவருக்கு பெயர் இருக்கிறது, ஆனால் தூய்மையின் என்ன அலைகள் இல்லை. ஏனென்றால் சித்தி அடைந்ததன் பெயர் புகழ் மரியாதையை ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள். எனவே தூய்மையின் என்ன அலைகள் எங்கும் வருவதில்லை. அற்பகாலத்து பிராப்தியின் ஈர்ப்பு ஏற்படுகிறது, ஆனால் தூய்மையின் ஈர்ப்பு ஏற்பதில்லை. இப்பொழுது நடைமுறை வாழ்க்கையில் இந்த தூய்மைத்தன்மையின் தனித்தன்மை வேண்டும். அது இயல்பாகவே அனைவரையும் கவர்ந்தெழுக்க வேண்டும். எங்காவது பிரதம மந்திரி வருகிறார் என்றால் பெர்சனாலிட்டி இருக்கிறது, அதனால்தான் அவரிடம் ஓடுகிறார்கள். அப்படி இந்த பெர்சனாலிட்டி தான் அனைத்தையும் விட நம்பர் ஒன் ஆகும். இப்பொழுது இந்த திட்டத்தை உருவாக்குங்கள். தர்ம ஆத்மாக்களை கவர்ந்திருப்பது கூட இந்த தனித்தன்மைதான். அவர்கள் எது நம்மிடம் இல்லையோ அது எங்கே இருக்கிறது என்று அனுபவம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஆம், குமாரிகள் மாதர்கள் இருக்கிறார்கள், நன்றாக காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற இந்த பாவனையிலேயே பார்க்கிறார்கள். ஆனால் இவர்கள் உலகிலேயே மிகப்பெரிய பெர்சனாலிட்டி என்று புரிந்து எதிரில் வர வேண்டும். இதுவரை புரிந்தது வேறொன்று, பார்த்தது வேறொன்று என்று அப்படி அனுபவம் செய்ய வேண்டும். எது நம்முடைய புத்தியில் இல்லாத விஷயமோ அது இவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறது. இதுதான் மகாரதியை கீழே விழத்தட்டுவது. எப்படி எறும்பு யானையும் விழச் செய்து விடுகிறது இல்லையா, அப்படி இந்த பெர்சனாலிட்டியில், அதாவது தூய்மையின் முன் தலைவணங்கிவிட வேண்டும். இப்பொழுது தன்னுடைய சொரூபம் அனைத்து பிராப்திகளின் காந்தத்தின் சொரூபமாக ஆகிவிடும். ஆனால் அதனால் அனைவரும் இயல்பாகவே ஈர்க்கப்பட வேண்டும். எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பிராப்தியின் அனுபவம் இருக்க வேண்டும். அப்படி பிராப்தி தான் காந்தமாகும். மேலும்
அனைத்து பிராப்திகளின் சொரூபம்தான் காந்தமாகும். இப்பொழுது உழைப்பு, சக்தி மற்றும் பணத்தையும் ஈடுபடுத்த வேண்டியிருக்கிறது. பிறகு இந்த இரண்டின் வேலையே தூய்மையின் தனித்தன்மையே செய்துவிடும். இப்பொழுது என்ன அலைகள் இன்னும் மாறவில்லை. இப்பொழுதும் வேறு பார்வையோடு பார்க்கிறார்கள். இப்பொழுது தன்னுடைய என்ன அலைகள் மூலமாக என்னவாக இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அந்த பார்வையோடு பார்ப்பதின் என்ன அலைகளை பரப்புங்கள். மேலும் தன்னுடைய வரதானி மகாதானி உள் உணர்வினால் என்ன அலைகள் மற்றும் சூழ்நிலையை மாற்றம் செய்யுங்கள். இன்று வரையிலும் பாவம் எங்கு செல்வது என்று துடித்து கொண்டும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். தாகமுள்ள ஆத்மாக்களுக்கு இப்பொழுது கடல் மற்றும் நதிகளின் சரியான இடத்தின் அறிமுகம் கிடைக்கவில்லை. எனவே அதிகமாக தேடுகிறார்கள். எனவே தன்னுடைய லைட் ஹவுஸ் சுரூபத்தினால் இலக்கத்திற்கான வழியை காண்பியுங்கள். நல்லது. ஜானகிதாதியுடன் லண்டனிலும் தர்ம ஆத்மாக்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஆன்மீகத்தின் கவர்ச்சியின் தோற்றம் அவசியம் இருக்கட்டும். எப்படி தீர்த்த ஸ்தானங்களில் அமைதி குண்டம் அல்லது கதி சத்கதியின் குண்டத்தை உருவாக்குகிறார்கள் இல்லையா, அப்படி அனைத்து பிராப்திக்கான குண்டம் இதுதான் என்று அப்படி புரிந்து கொள்ளட்டும். வித்தியாசமான ஒரு நிலையை அனுபவம் செய்யட்டும். சாதாரணமாக இருக்கட்டும், ஆனால் சக்திசாலியாக இருக்க வேண்டும். மேலும் சத்தியத்தின் உணர்வு ஏற்பட வேண்டும். அந்த மாதிரி மேடையை எடுத்து உலக ராஜ்யத்தையும் எடுத்து விடுவீர்கள். இப்பொழுதோ நிகழ்ச்சிக்காக அழைப்பு கொடுக்கிறார்கள். பின்பு எப்படி ஜடச்சிலைகளை கண்களில் மற்றும் தலையில் வைத்து தூக்குகிறார்கள், அதே போல் உங்கள் அனைவரையும் அந்த பார்வையோடு எங்கே அமர வைப்பது, என்ன செய்வது என்று ஒன்றுமே பிடிபடாது. மகிமையாக என்ன பேசுவது, என்ன பேசக்கூடாது என்று ஒன்றுமே பிடிபடாது. கூட்டத்தை சேர்ப்பது நல்லதுதான். கூட்டத்திலும் கூட ஊக்கம் உற்சாகம் அதிகரிக்கும். நல்லது. வரதானம் பரிஸ்தா சுரூபத்தின் நினைவு மூலம் தந்தையின் பாதுகாப்பு குடைநிலை அனுபவம் செய்யக்கூடிய தடையை வென்றவர் ஆகுக. அமிர்த வேலை எழுந்தவுடனேயே நான் பரிஸ்தா ஆவேன் என்பதை நினைவில் கொண்டு வாருங்கள். பிரம்மா பாபாவிற்கு இந்த மனம் விரும்பிய பரிசை கொடுத்தீர்கள் என்றால் தினசரி அமிர்த வேலையில் பாப்தாதா உங்களை தன்னுடைய இரு கரங்களுக்குள் அடக்கிக் கொள்வார். நான் பாபாவின் கரங்களுக்குள் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறேன் என்று அனுபவம் செய்வீர்கள். யார் பரிஸ்தா சுரூபத்தின் நினைவில் இருக்கிறார்களோ அவர்களுடைய எதிரில் எந்த ஒரு பிரச்சனை மற்றும் தடை வந்தாலும் தந்தை அவருக்காக பாதுகாப்பு குடைநிழல் ஆகிவிடுவார். அப்படி தந்தையின் பாதுகாப்பு குடை மற்றும் அன்பை அனுபவம் செய்து தடையை வென்றவர் ஆகுங்கள். ஸ்லோகன் சுகஸ்வரூப ஆத்மா சுயநிலை மூலம் சூழ்நிலைகளின் மீது சுலபமாக வெற்றியை அடைந்து விடுவார். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. Thank you.